கும்பகோணம் அருகே சூரியனார் கோவில் உலகளாவிய பிரம்மாண்டமான சூரிய நமஸ்காரம் நிகழ்ச்சிக்கு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இதில் 1000 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 12 வகையான சூரிய நமஸ்காரம் செய்தனர். கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுக்கா திருவாவடுத்துறை ஆதனத்திற்கு சொந்தமான திருக்கோயிலில் சூரிய பகவான் உஷாதேவி பிரத்யூஷாதேவி ஆகிய இரு மனைவியர்களுடன் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார். வானமண்டலத்தில் நவகிரகங்கள் எப்படி அமைந்துள்ளதோ அதுபோல இத்திருக்கோயிலில் அனைத்து நவகிரகங்களும் தனித்தனி சன்னதி கொண்டு தங்களுக்குரிய ஆயுதமோ வாகனமோ இன்றி சாந்த சொரூப கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர். இந்நிலையில் பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தியை முன்னிட்டு உலகளாவிய பிரம்மாண்டமான சூரிய நமஸ்காரம் நிகழ்ச்சிக்கு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வழிகாட்டுதலின்படி சூரிய நமஸ்காரம் அன்னை கல்லூரி முதல்வர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அன்னை கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 12 வகையான சூரிய நமஸ்காரம் செய்தனர். சூரிய நமஸ்காரம் செய்வதால் எல்லா உயிர்களையும் காக்கும் சூரிய கதிர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரிய நமஸ்காரம் நடத்தப்படுகிறது. மேலும் சூரிய நமஸ்காரம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது. சூரிய ஒளிப்படுவதால் நமக்கு விட்டமின் டி கிடைக்கிறது. மேலும் பருவநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதலுக்கு எதிரான விழிப்புணர்வுக்காகவும் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சூரிய மின்சாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் கார்பன் உமிழ்தலை குறைத்து புவி வெப்பமயமாவதை தவிர்க்கலாம் என்று தெரிவித்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.